அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் அஷ்டமாதிபதி எல்லோரும் பயப்படுவார்கள் அஷ்டமாதிபதி என்று சொன்னாலே ஏனென்றால் கஷ்டத்தை கொடுப்பவன் கஷ்டத்தை மட்டுமே கொடுப்பவன் என்ற ஒரு எண்ணம் பரவலாக இருக்கிறது இதில் பெருமளவு உண்மையும் இருக்கிறது அஷ்டமாதிபதி சனி என் எட்டு இவைகளெல்லாம் பொதுமக்களை பயமுறுத்தும் அம்சங்கள் ஆனால் இந்த அஷ்டமாதிபதி திசையில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி துன்பங்கள் தான் ஏற்படுகின்றதா அதில் வித்தியாசம் காணப்படுகிறதா வித்தியாசம் உண்டு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அது என்ன என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் அஷ்டமாதிபதி இரண்டு கூடையவன் நட்சத்திரம் ஏறி நான்கில் இருந்தால் அஷ்டமாதிபதி துன்பத்தை கொடுப்பவன் இரண்டு இரண்டுக்குடையவன் நட்சத்திரம் இரண்டு இடம் இரண்டாம் இடம் என்றால் எதை சொல்லும் வாக்கினை சொல்லும் இந்த இரண்டு இரண்டுக்குடையவன் நட்சத்திரம் பெற்று நான்கில் இருந்தால் நான்கு சுகஸ்தானம் உறவு ஸ்தானம் ஸ்தானம் அவர் எப்படி இருப்பார் அவரது பேச்சில் உண்மை இருக்காது அல்லது அவர் பேசும் பேச்சை நம்ப மாட்டார்கள் வீண் பழி சேரலாம் அல்லது அந்த பழி உண்மையானதாகவும் இருக்கலாம் கௌரவ குறைச்சல் ஏற்படும் எந்த வேலையையும் ஒழுங்காக செய்ய முடியாது சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாது அவரே கஷ்டப்படும்போது கடனை எப்படி திருப்பி செலுத்துவார் இது போன்ற கஷ்டங்கள் எல்லாம் நிகழும் ஆக அவருக்கு பெயர் கெடும் கெட்ட பெயர் உண்டு தண்டனை கூட அடையலாம் இதெல்லாம் நடக்கின்ற ஒரு விஷயம் சரி இவரை குரு பார்த்தால் அஷ்டமாதிபதி இரண்டு குடைய நட்சத்திரம் பெற்று நாளிலே இருக்கின்றான் அவனை குரு பார்த்தால் தண்டனை கிடைக்காது ஆனால் பெயர் என்னவோ கொஞ்சம் கிடத்தான் செய்யும் ஆனால் தண்டனை என்பது கிடைக்காது ஆக என்னதான் அஷ்டமாதிபதி கொடூரமாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அந்த கிரகம் அந்த இடம் குருவால் பார்க்கப்பட்டால் தண்டனை இல்லை என்று ஆகிவிடாது அது குறையும் தாக்கு பிடிக்கும் அளவிற்கு அது குறையும் எனவேதான் குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் என்று சொல்லப்பட்டது அன்பர்களே சில புண்ணிய ஜாதகங்களுக்கு அஷ்டமாதிபன் திசையில் ஏற்படுகின்ற அல்லல்கள் இதுபோன்ற சில விஷயங்களால் பெருமளவு குறைவதும் உண்டு ஆக அஷ்டமாதிபன் திசையில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி நடக்காது அந்த இடத்தை அந்த கிரகத்தை குரு பார்த்தால் அதனுடைய கெடு பலன்கள் வெகுவாக குறையும் அன்பர்களே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே உங்களது ஒரு புது அணுகுமுறை லாபத்திற்கு பதிலாக நஷ்டத்தை கொடுப்பதற்கு இன்று வாய்ப்பு உண்டு வீண் அலைச்சல் விரயம் ஏற்படலாம் கவனம் ரிஷபராசி அன்பர்களே நல்லதோர் பட்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது பேச்சாகட்டும் அணுகுமுறையாகட்டும் மெச்சத்தக்கதாக இருக்கிறது எல்லோரும் பார்த்து பரவசப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய தினம் உங்களது செயல்கள் இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே இன்று கற்க வேண்டிய ஒரு புது நுணுக்கத்தை கற்பீர்கள் எப்படி கற்பீர்கள் ஒரு சோதனை ஏற்பட்டது அந்த சோதனையிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் இந்த கலையை இந்த கல்வியை கற்றாக வேண்டும் கற்றீர்கள் நல்ல வேலை அந்த சோதனையில் இருந்தும் தப்பித்தீர்கள் ஆக சோதனையிலிருந்து தப்பித்த ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல கலையை கற்றது இன்னொரு சந்தோஷம் ரெட்டிப்பு சந்தோஷம் இன்று உங்களுக்கு கடக ராசி அன்பர்களே நீங்களே ஒரு முடிவெடுத்து இப்படித்தான் இருக்கும் என்று கணித்து புரிந்து நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்தீர்கள் ஆனால் நல்லது நடக்கவில்லை அதற்கு மாற்றாக ஒரு கெட்டது நடக்கிறது எண்ணியது நடக்கவில்லை கொஞ்சம் அடுத்தவர்களும் யோசனையை கேட்டிருக்கலாமே என்ற ஒரு எண்ணம் அப்பொழுது உண்டாகும் கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே உங்களது முழு திறமையையும் இன்று காட்டி விரும்பிய பணத்தையும் வேண்டிய இடத்தையும் பெறுவீர்கள் இன்று நீங்கள் காட்டும் உங்கள் முழு திறமை வெற்றியை கொடுக்கும் ராசி அன்பர்களே கடுமையான முயற்சி இன்று உங்களது முயற்சி பெருமையான ஒன்றை பெற்றுக்கொள்வீர்கள் அந்த முயற்சியை காட்டிய காரணத்தால் முயற்சியும் பெரிது பெற்ற பலனும் பெரிது இன்று உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் எப்படி இருக்கும் அந்த நாளை நாம் சமாளிப்பதற்கு எதை கற்றாக வேண்டும் எதை செய்தாக வேண்டும் என்ற உங்களது போதனை நீங்கள் எடுக்கும் வகுப்பு மெச்சத்தக்கதாக இருக்கும் இன்று விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்ப்பு மறுபாதி நீங்கள் எதைச் சொன்னாலும் எதைச் செய்தாலும் அதற்கு வரவேற்பு தனுசு ராசி அன்பர்களே உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பெரிய புத்திசாலி என்று ஒப்புக்கொள்வார்கள் இன்று காரணம் நாளைய தினம் எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே யூகித்து அதற்கு உண்டான செயலை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பதால் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே கஷ்டப்பட்டு ஒரு லாபத்தை கண்டீர்கள் கடும் சோதனைக்குப் பிறகு பல தடைகளைத் தாண்டி எடுத்த செயலில் உங்கள் உறுதியையும் காட்டி இந்த லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் இந்த நாள் மற்றவர்கள் உங்களை ஒரு லட்சிய வீரன் என்றே சொல்லுவார்கள் கும்பராசி அன்பர்களே தீவிரமாக யோசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதன் வழி செயல்பட்டு எடுத்த செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே கற்ற கல்வியும் செய்யும் முறையும் அதாவது உங்களது அணுகுமுறையும் இன்று உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கும் தகுதியானவர் யார் என்று தேர்ந்தெடுக்கும்போது அந்த தேர்வில் நீங்கள் இன்று வெற்றி பெறுவீர்கள்